வணக்கம். நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். சில நேரங்களில் சில மனிதர்கள் மிக சுயநலமான முடிவை எடுக்கிறாங்க. ஆதரவு தேடி தன் வீட்டுக்கு வந்து ஒரு பள்ளி மாணவியை கட்டாயம் படுத்தி தன் வீட்டின் மருமகள் ஆக்கிடுறாங்க ஒரு குடும்பம். இன்னைக்கு அந்த பொண்ணு தன்னுடைய வருத்தங்களையும் குறைகளையும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறார். பாப்போம். தாய் தந்தையை இழந்த ஒரு 14 வயது பள்ளி மாணவி அடைக்கலம் கருதி ஒரு தூரத்து உறவினர் வீட்டில் விடப்படுகிறாள். மேற்கொண்டு படிக்க வேண்டுமென்ற அவளது எண்ணம் அந்த உறவினர் வீட்டில் சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. அந்த வீட்டில் 40 வயது மூத்த மகனுக்கும் 15 வயது பூர்த்தியாகாத இந்த பெண்ணுக்கும் விருப்பமில்லாமல் திருமணம் நடத்தப்பட்டது. இரு குழந்தைகளும் பிறந்துவிட்டன. விருப்பமில்லா இந்த திருமணத்தை அவள் மனம் இன்று வரை ஒப்பவில்லை. அவள் எடுக்கப் போகும் முடிவு என்ன? என் பேர் துளசி, கடலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். யாரோட வற்புறுத்தலாம் இல்லாமல் வந்திருக்கேன். நான் பேசுகிறதெல்லாம் நிஜம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் துளசி. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 18 ஆகுது. இப்போ 18? 17 நடந்துட்டுருக்கு, 18 முடிய போகுது. ரெண்டு குழந்தைங்க. 18 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே ரெண்டு குழந்தைங்க உங்கள் கையில். சரி, நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடந்தது? எனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை. சரி. தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க. அம்மா 1.5 வயசுலேயே இறந்துட்டாங்க. எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஹாஸ்டலில் 6th வரைக்கும் படித்தேன். தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டாங்க. சரி. அப்புறம் தாத்தாவாலையும் வேலைக்கு போக முடியாது, பாட்டிக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லைன்ட்டு வீட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அங்கே போய் படிக்கல. ஆனால் நான் வெயிட்டு வேலை செய்ய தாத்தா பாட்டி கவனிக்க இப்படியே டைம் போயிடுச்சு. நான் படிக்கல அவ்வளோக்கா. கையில் இந்த வயசில் ரெண்டு குழந்தைங்க வச்சுருக்கீங்க, எந்த வயசில் கல்யாணம் ஆச்சு? 14 வயசில், 8th படிக்கக்குள்ளே ஆயிடுச்சு. யார் கட்டி கொடுத்தா? பாண்டி இறந்துட்டாங்க. சரி. தாத்தா தான் பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள். ஓகே. எங்கள் அத்தை, எங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டில் இருந்தேன். எங்கள் மாமா அத்தை, எங்கள் அத்தை வந்து என்னை சரியாக பார்த்துக்கல. ஒரு மாதிரி திட்டுறது, வீட்டு வேலை செய்ய சொல்கிறது, எனக்கு எல்லாம் பிடிக்கல. அடுத்தவங்க வீட்டில் செய்கிறது வேறு, நம்ம வீட்டில் செய்கிறது வேறு. நான் ஜாலியாக சின்ன அப்போல்லாம் விளையாடுவேன், பிள்ளைங்க கூட அவங்க பொண்ணு பையனாக இருக்காங்க விளையாடுவேன். அதெல்லாம் அவங்க ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் தாத்தா திட்டிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா நான் எங்கேயா வேறு எங்கேயா கூட்டின்னு போனேன், அத்தை வீட்டில் இருக்க மாட்டேன்னு. அப்புறம் வீட்டில் போய் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. வீட்டு வேலைக்கு படிக்கல. சரி. வீட்டு வேலைக்கு ஸ்கூல்லான சர்டிஃபிகேட் இருந்துச்சு. சரி, அந்த குழந்தை கொஞ்சம் கொடுத்துருங்க. அவ இருக்கட்டும். ஸோ நீங்கள் 14 வயசில் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. தாத்தா உங்களை கவனிக்க முடியல, அதனால அந்த வீட்டிலேருந்து வேலைக்கு போய் வேலைக்கும் அவங்க வீட்டில் செஞ்சுட்டு துணி துவைக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு துணி துவைப்பேன், பாத்திரம் விளக்குவேன், வீடு கூட்டுவேன், தெருவு தெளிப்பேன், தண்ணி பிடிச்சி வைப்பேன். இது மட்டும் செஞ்சுட்டு ஸ்கூல் போவேன். சரி. ஒரு 2 நாள் தான் போனேன். தாத்தா இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் 2 நாள் தான் போனேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல்லாம் போக வேண்டாம், வீட்டிலே இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அவங்க தாத்தா, அவங்க உங்கள் சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களா? எங்கள் தாத்தா வழியில் சொந்தம், ரொம்ப சொந்தம் கிடையாது. தூரத்தை சொந்தம். ஆமாம். ஆனால் தாத்தாவுக்கு தெரிஞ்சவங்க? தெரிஞ்சவங்க. ஸோ ஒரு நம்பிக்கையில் தாத்தா அங்கே உங்களை விட்டார், விட்டுட்டு போனார். கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. சரி. அவர் தான் சொன்னாருன்னு இவங்களும் இந்த மாதிரி செய்யலாமா? என்ன செஞ்சாங்க? அடிச்சு, எவ்வளோ சாப்பாடு போடாமல். 2 நாள் ஸ்கூலுக்கு போனேன், அதுக்கப்புறம் என்னை ஸ்கூல் போக விடலை. என்னோடய சுடிதார், யூனிஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்தா எரிச்சிட்டாங்க. புக்கு எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. இது இருந்தால் தானே போவே, ஒரு நாள் நார்மலாக இருந்தேன், ஸ்கூல் போக வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. மறுநாள் வந்து ஏன் நான் போகக்கூடாது, நான் ஸ்கூல் போகணும், மிஸ் திட்டினாங்க நேற்று லீவ் போட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு உங்கள் தாத்தா தான் சொன்னார், ஸ்கூல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம், எல்லா எது கேட்டாலும் தாத்தா சொன்னார், தாத்தா சொன்னார். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் தாத்தா சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி, எங்கள் பையன் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா பார்த்துக்குறோம். அந்த அம்மாவோட பையன் மகனையும் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க? ஆமாம். அப்போ உங்களுக்கு வயசு 14? அவருக்கு வயசு 35-36 இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு 35-36, உங்களுக்கு 14.
சரி, அப்புறம் ஒரு நாள் கூட்டின்னு போய் ரெண்டு மணி இருக்கும், கூட்டின்னு போய் தீ முஷ்ணோம். பெருமாள் கோயிலில் தாலி கட்டி யாருமே இல்லை, கோயில் திறக்க கூட இல்லை. கோயில் யார் யார் வந்தாங்க கல்யாணத்துக்கு? மாமியார் மாமனார் அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் அவங்க எங்கள் வீட்டுக்கார். அப்போ கோயில் வாசலில் நிற்க வச்சுட்டு தாலி கட்டி வச்சுட்டாங்க. ஆமாம். சரி, உங்கள் மாமனார் மாமியாருக்கு அறிவு இல்லை, 36 வயசில் உங்கள் கணவருக்கு அறிவு இல்லையா? 14 வயசு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறோம். அவனுக்கு அவருக்கு வேண்டியது இவ்வளவு வேணும், வேணும். இப்பதான் நான் ரெண்டு நாளா ஃப்ரீயா இருக்கேன். அவனுக்கு அது வேணும், அது இல்லாம அவனால இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாணம் பண்ணா மாமியார் வந்து அடிச்சு 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 அந்த அகை போடல, கட்டில் எடுத்துட்டு வரல, பீரோ எடுத்துட்டு வரல, வரதட்சணை அப்படி இப்படின்னுட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு. நீங்க ரெண்டாவது பொண்டாட்டி? ரெண்டாவது ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இந்த மாதிரிதான் டார்ச்சர் பண்றது. அவளும் போயிட்டா? அவளும் போயிட்டா. நீங்க மூணாவது மனைவி அவருக்கு? மூணாவதா கல்யாணம் பண்ணி எனக்கு முன்னாடி தெரியா கல்யாணம் எல்லாம் ஆகல, நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சம்மதிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொன்னேன். கல்யாணம்னா என்னன்னு கூட தெரியாது, என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் பண்ணி எங்க மாமியார் ஒன்னு உட்காந்துக்கிட்டு சொல்லுது இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் சுடிதார் போட்டுட்டு தான் இருப்பேன். சுடிதார் தினம் போய் போய் சொல்றது அப்படி நைட்ல இருக்காங்களா இல்லையா அப்படின்னு போய் அப்பாட்ட அம்மாட்ட போய் சொல்றது. இவரு என்கிட்ட இருக்கவே மாட்டேங்கிறா, என்கிட்ட போயிட்டு இவர் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி தானே அட்டண்டன்ஸ் எடுக்கிறது. இன்னைக்கு எத்தனை டைம் இருந்தீங்க? இது உங்க மாமனார் மாமியார் இது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா? என்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவங்க மகன்கிட்ட போய் கேட்பாங்க. இவர் போய் சொல்லுவார் இன்னைக்கு 2 டைம், இன்னைக்கு 3 டைம், இன்னைக்கு 4 டைம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவார். அதுக்கெலாம் ஒத்துக்கவே இல்லை. தொம்பை தெரியுமா? தொம்பையில் ரெண்டு பக்கமும் அப்படித்தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாங்க. அப்புறம் போ 10 நாள் கழிச்சு நானும் என்னை வெளியவே விடலை. ஃபர்ஸ்ட் யார்கிட்டையும் பேச விடலை, வெளியில் தெருவில்லையோ. முதல்ல தண்ணி தெளித்து கோலம் போடுவேன், தண்ணி பிடிக்க போவேன் தெருவுக்கு, அது கூட விடவே இல்லை என்னை வெளியில். வீட்டுக்குள்ளேயே தான் நான் இருக்கேனா இல்லைன்னு கூட தெரியாது தெருவில். அப்படியெல்லாம் இருக்காங்களா ஆளுங்க? இருக்காங்க. கொஞ்சம் கூட மிருக ஜென்மம் இருக்குது, மனுஷ உருவத்தில் இருக்குது. குழந்தைங்கள பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் மாறினாங்களா? இல்லை, வயிற்றில் குழந்தை வந்து இவன் 3 மாதம் 90 நாள் ஆயிடுச்சு. எங்கள் மாமியார்கிட்ட போய் சொன்னேன், அவான்னு தான் கூப்பிடுவேன். அவா 2 மாதமாக ஆகலை, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், கூட வாங்க என்ன. அதெல்லாம் ஒன்றும் ஆனால் நாங்களாம் அந்த காலத்தில் பெற்றுக்கலையா? நாங்கள் ஸ்கேன் பண்ணோமா, ரிப்போர்ட் பார்த்தோமா, அதெல்லாம் தானாக வந்து வெளியில் உழற அன்னைக்கு உழட்டும், வீட்டில் இரு அப்படின்னாங்க. அப்புறம் நானும் அந்த 9 மாதம் நீங்கள் டெலிவரி வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். எங்க வீட்டுக்கார்ட்ட அவங்கெல்லாம் கொலைக்கு போயிட்டாங்க முந்திரி தோப்புக்கு. சரி, நானும் எங்க வீட்டுக்காரும் போனோம். போய் இவர் மாட்டுக்கொட்டால இருந்தாரு. நான் சொன்ன போய் மாமா பையன் வயிற்றுல இருக்கான், தம்பி நம்ம குழந்தை நம்ம தான் பார்த்துக்கணும், உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் போய் காட்டணும். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நர்ஸை மாட்டை போட்டு கொடுத்தாங்க. மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை தான் மங்களம்பேட்டையில் ஸ்கேன் பண்ணுவாங்க. நீ செவ்வாய்க்கிழமை காலைல 10 மணிக்கெலாம் தண்ணி நிறையா குடிச்சிட்டு வந்துரு, சாப்பிடாம வா அப்படின்னாங்க. இல்லை எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது புள்ளதாட்சியாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்கள் வயசு கேட்டிருப்பாங்க? கேட்டாங்க. கேட்டதுக்கு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாது 21 வயசு 23 வயசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நர்ஸம்மா சொன்னாங்க, என்ன போய் சொல்றியாடி, உன்னை பார்த்தா என்ன 18 வயசு கூட ஆகல அப்படின்னு நர்ஸம்மா சொன்னாங்க. இல்லைக்கா நான் போய் சொல்லலை அப்படின்னு சொல்லி நானும் அப்படி சொல்லி தான் 2 குழந்தையும் பெற்றேன். ஏன் போய் சொன்னீங்க? எனக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் புலதாட்சியாக இருக்கீங்க, உங்களுக்கு 15 வயசு தான் இருக்கு அப்படி நீங்க ஹாஸ்பிட்டலே சொல்லிருந்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் கேக்குறப்போ நான் போய் தான் சொன்னேன், அப்புறம் ஸ்கேன் போறப்போ நான் சொல்லிட்டேன், தனியா வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டேன். அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து எந்த ஆக்சனே எடுக்கல? இல்ல எடுக்கல. வீட்ல போய் இந்த விஷயத்தை சொன்னேன் நான், நீ ஏன் கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லி. என்ன அவங்க அம்மா அடிக்கிறாங்க,
தேக்கம் குச்சியில் முதுகில் அடித்தாங்க. மாசமாக இருந்த 3 மாதம் வயிற்றுலேயும் இருச்சாங்க. ஏமாம்மா இப்படி என்னை போட்டு அடிக்கிறாங்களே, உன்னை நம்பி தானே வந்திருக்கேன், உன் பிள்ளை தானே வயிற்றுல இருக்கு, ஏன் என்னை இப்படி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு வந்தால் என்னையும் அடிச்சிருவாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணால் எனக்கும் அடிச்சிருவாங்க, நான் யார் உனக்கு, என்னால் நீ அடி வாங்கினா என்ன. அவர் மென்டல் ஒரு நேரம் நல்லா பேசுவார், ஒரு நேரம் பைத்தியம் மாதிரி பேசுவார். ஒரு மைண்ட் செட் இருக்காது அவருக்கு, ஒரு கண்ட்ரோல், ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது அவர். அந்த மாதிரி தான் பொண்டாட்டி தான் பிள்ளைன்னு அவருக்கு வந்து நினப்பு இல்லை. அவருக்கு வேணுன்றது வந்து மட்டும்தான். வரைக்கும் அந்த நினப்பு இல்லை. இப்போவும் சரி, நீ எவன் கூட வேணா போய்க்கோ, என் பிள்ளைங்க எனக்கு வேணும். பொண்டாட்டி வேண்டாமா? வேண்டாம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. துளசியின் கணவர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். சார் சேகர், கடலூர்ல இருந்து வரேன், நான் பேசறதெல்லாம் நிஜம். சேகர் வணக்கம். சேகர், உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு இப்போ 45 வயசாகுது மேடம். அவங்களா இப்போ அவங்க தாத்தா வந்து கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு எங்கள் வீட்டில் விட்டுட்டு போனேன். கல்யாணம் பண்ணிச்சுனா உனக்கு எங்க போகுது புத்தி? அப்புறம் அந்த பொண்ணு விருப்பமா நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம். 14 வயசு குழந்தைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சார் மேடம். சரி, அதனால அவங்க தாத்தா எதுவும் உங்க மனைவி எனக்கு கேட்குறேன். 45 வயசு நடு ராத்திரியில கோயிலுக்கு கூட்டிட்டு போய் யார் கல்யாணம் பண்ணி வச்சா? யார் தாலி கட்டினா? கோயில் திறந்திருந்ததா? கோயில் திறந்திருந்தா மேடம். எங்க எப்போ எத்தனை மணிக்கு இருந்துச்சு? காலையில தான், விடிய காலையில தான் கட்டி. யார் யார் வந்தாங்க கல்யாணத்துக்கு? எங்க அப்பா அம்மா, நான், தங்கச்சி, பொம்மா. தங்கச்சியா? தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி பொண்ணு. அவளெல்லாம் தங்கச்சி பொண்ணு. என்ன வயசு? 2.5 வயசு பிள்ளை. ஒரு 3 வயசு. அதுதான் உங்களுக்கு சாட்சி. அதுதான் உங்களுக்கு சாட்சி. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? 14 வயசு பொண்ணை தூக்கிட்டு போய் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. ரெண்டு குழந்தைங்க கையில அந்த பொண்ணு ஒரு புகார், இன்னும் மேஜர் ஆகல அவ, இன்னும் 18 ஆகல அவ, ஒரு புகார் கொடுத்தா எந்த தண்டனை இருக்கு தெரியுமா? உனக்கும் உன் அப்பா அம்மாக்கு சேர்த்து என்ன கேட்காம எனக்கு நீ குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்க. நீ ஒரு பையன், அந்த சின்ன பையன் வயித்துல இருந்து எடுத்த உடனே பண்ணிடுங்க, குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிடுங்க, இல்லன்னா எவ கூட ஓடி போயிடுவா. இவா எவ கூட ஓடி போயிடுவா. அது இல்ல மேடம், 2 பிள்ளைங்க போதும்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டேன். சரிங்க, யார் நீங்க முடி பண்ணுவீங்க? என்ன நல்ல நோக்கத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சொல்லவே இல்ல, நான் யார்ட்டையும் சொல்லல. இந்த இடத்துக்கு வந்தோம், எனக்கு அசிங்கமா இருக்கு அத சொல்றதுக்கு. எனக்கு அசிங்கமா இருக்குடா. எதுக்குங்க ஓடி போயிட்டா? அது வந்து லட்சத்துல ஒரு பொண்ணு குறை இருக்கும் மேடம், அதனால அப்புறம் எங்க அப்பா லட்சத்துல ஒரு பொண்ணு பொறுப்பு அது மாதிரி இருக்கும். சரிங்க, அதனால அப்புறம் அமுத்து வச்சவங்க பார்த்துட்டு
அப்புறம் சரி இதானா என்ன வயசுங்க? முதல் பொண்டாட்டிக்கு ஒரு 20 வயசு இருக்கும். ரெண்டாவது பொண்டாட்டிக்கு? அதுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்புறம் ஏங்க இந்த பொண்ணு வீட்டுல இருக்கு, வீட்டுல வேலை செய்யுது? வேலை செய்யறதுன்னு தாத்தா என்ன நல்ல நோக்கத்தோட தெரிஞ்சவங்க, ஒரு குடும்பம் இருக்கு, நல்லபடியா என் பேத்திய நல்லபடியா வச்சுப்பாங்க, ஒரு நம்பிக்கை விட்டுட்டு போனாங்க. டே தம்பி, நீ அப்பா ஸ்தானத்துல இருக்கிய பரவாயில்ல, ஆனா என் பொண்ணை கட்டிக்க, என் பேத்திய கட்டிக்கணும் சொல்லிட்டு போனாரு. சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு தேதி வச்சுட்டு அவர் செத்துட்டாரு, மருந்து சரி அப்படியே இருக்கட்டும். அவர் தாத்தா ஏதோ கஷ்ட காலம், பேத்தி பாத்துக்க முடியல, உங்க வீட்டுல விட்டுட்டு போறானே தாத்தா அப்படி சொல்லிட்டு போட்டோம். நான் கேக்குற ஒண்ணுதான், சோறு தானே தின்ற, வேற ஏதாவது தின்றியா? இல்ல மேடம். அப்புறம் என்ன, 14 வயசு குழந்தை தெரியாது? கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசு உனக்கு? 40. கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசு உனக்கு? 40 வயசு. அப்புறம் மகள் ஸ்தானத்துல இருக்கிற பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தை பெற்றிருக்க, நீ ஒரு மனுஷனா? பேசுறதுக்கு வந்துட்டீங்க பாருங்க, தாத்தா வச்சுட்டு போன, தாத்தா விட்டுட்டு போனாருன்னா உங்க அப்பா அம்மா அறிவில்ல? உங்க அப்பா அம்மா ஏன் வரல? நாங்க அவங்க பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்க தனியா இருக்கோம் மேடம். ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுல அந்த பொண்ணு, படிக்க வச்சீங்களா? எவ்வளவு அநாத ஆசிரமம் இருக்கு, படிக்க வைக்க முடியாது. எங்க வசதி இல்ல. ஏங்க படிக்க வைக்க முடியாது மேடம்? வசதி இல்லையா? எவ்வளவுங்க சம்பாதிக்கீங்க? அதுக்கு இல்ல, படிக்க வைக்க முடியாதுன்னு விட்டுட்டோம் மேடம். ஏன் படிக்க வைக்க முடியாது? ஏன் கேக்குறேன், அவங்க அப்பா தாங்க தாத்தா வந்து படிக்க கேட்க கல்யாணம் அடச்சை எல்லாமே அவங்க தாத்தா செத்து போன மனுஷன் பேர் சொல்லி 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 இப்படியே போய் சொல்லிட்டு இருங்க. அந்த மனுஷன் மேல இருந்து கீழ வந்து பேசிட்டு சொல்லுங்க, நான் சொல்ல முடியுமா? இந்த அசிங்கம் புடிச்சவன் எங்க தாத்தாவும் என்னையும் வச்சு கூட அசிங்கமா பேசினான். என்ன அடிச்சாங்க அன்னைக்கு நைட்டு இவரை நான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி வெளியில் டோர் மூடிட்டாங்க, வெளியில் கதவு பூட்டிட்டாங்க, பின்னாடி வந்து பாத்ரூம் போகிறதுக்கு மட்டும் தோட்டத்து பக்கம் திறந்துட்டு இருந்தாங்க. செவரேறு குதிச்சு, மதில் செவர் நல்லா பெருசு, காமன் செவர் குதிச்சு இவரும் வந்தார். அந்த நேரத்துக்கு 1:30 இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன், எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் மூடியாச்சு. எஸ்ஐ மேடம்கிட்ட போய் நான் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பேசணும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணி இவரும் தான் வந்திருந்தார். கிடையாது, அப்படியே மரமாட்டம் நிற்கிறார், ஒன்றுமே நடக்காத மாதிரியே நிற்கிறாரு. நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவர் மேலே ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த டைம் என்னை வெளியே கூட்டின்னு போக மாட்டார். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுவார். இவர் வந்து இன்னைக்கு போய் வீட்டில் சொல்லலையா? இவர் சொல்லலை. நான் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, எதுவுமே இல்லை. இவர் கொஞ்சம் என் கையில் இருந்தார், இவர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். மறுநாள் வந்து நான் வரேன், நான் காலையில் வந்துடுவேன் அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையில் நான் காலையில் அவங்க ஒரு வார்த்தை பேச, நான் ஒரு வார்த்தை பேச, அவங்க என்னை அடிக்க, நான் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டேன், சட்டி எல்லாத்தையும் மலிஜாமான். வந்தாங்களா வீட்டுக்கு? நைட்டு 12:30 வந்தாங்க. வந்து நாங்கள் வந்து ஒரு 10:30 வந்து காமன் சேர் எடுத்து குறிச்சி போயிட்டோம். அன்னைக்கு ஃபுல்லாக மண்டெல்லாம் ரத்தம், இந்த ஆள் பார்த்துட்டு உக்காந்துருக்கான், தீனி திங்கிறான், தட்டு தட்டு தட்ட தாத்தா போட்டு கொடுக்குறாங்க, திங்கிறான், தீனி திங்கிறான். எனக்கு சாப்பாடு, ஒருவா சாப்பாடு கொடுக்கல. படுத்தியாடா, என் வயத்தில் புள்ள இருந்துச்சுல, எனக்கு சோறு கொடுக்கணும், எனக்கு ஒருவா சோறு கொடுக்கணும், உனக்கெல்லாம் புத்தி இல்லை?
அப்புறம் உடனே நம்பி தான் அவன் கிட்ட தான் வந்தான், அவன் கூட தான் வந்தான். அவங்க கிட்ட அடிச்சு அடிச்சு போடுறாங்க, நீ மட்டும் தட்டு தட்ட போய் உட்காந்து சோறு திங்கிறியா? உனக்கெல்லாம் புத்தி இல்ல. மனசாட்சி கொஞ்சம் கூட கூசலே அந்த பொண்ணை தொடும் போது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கூசல? உனக்கு பொண்டாட்டி எனக்கு வேணும்னு, பொண்டாட்டி வேணும்னா உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கணும்டா நீ. அந்த குழந்தை உடம்பு தொடும் போது உனக்கு கூசலையாடா? மனுஷங்களா நீங்க எல்லாம்? மண்டையில் அடிச்சு ரத்தம் வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போல, ஃபர்ஸ்ட் எய்ட் ஒன்றுமே பண்ணல, தலையில் துணி கூட வச்சு அழுத்தல, அப்படியே ரத்தம் போய் கசுந்து அப்படியே இறுங்கி அப்படியே போயிடுச்சு. முடியெல்லாம் பிச்சு இந்த மாதிரி பண்ணி, அப்புறம் காமன்ஸ் ஒரே குதிச்சு எஸ்ஐ மேடம் மணி இப்போ காலையிலே வரேன்னாங்க, அவங்க வரலை, வேலை இருந்துச்சுன்னு போயிட்டாங்க. மணி 12:30 இருக்கும், ஒரு 12:30 இருக்கும் வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க அப்பா விஷயம் தெரிஞ்சு வெளியே எங்கேயோ ஓடி போயிட்டான், போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சதும். இவன் என் கூட தான் இருந்தான் இந்த ஆள். இப்போ தனியா இருக்கேன் சொல்றாரு உங்க கூட? அதான் அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி தனியா இருக்க வச்சாங்க. இப்போ அப்படி இருந்தும் அவங்க தொல்லை இல்லை, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்து அதே வீட்டில் அதே ஊர்ல அங்கே இவரு கூட குந்தனம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்களை பெற்றிருக்கேன். இப்போ என்னை பத்தி சந்தேகப்படுறேன். சந்தேகம் எல்லாம் பிடிக்கல மேடம், எந்த சந்தேகம் நான் பிடிக்கல. நீ ஓடி போயிடுவே, என்ன சொல்ற, உன் வயசு அப்படி, அதோட உன் கூடியனா வரேன், தனியா பொண்ணுங்களை அனுப்ப மாட்டேன், தங்கச்சியா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும். கத்துக்கல, சும்மா போய் பாட அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன், 3 கச்சேரி போயிருக்கேன். சரி, பாட்டு மட்டும் எழுதிட்டு வந்துடுறேன்மாமா, இல்லை பாட்டு நோட்டு மட்டுமே அதை வாங்கிட்டு வந்தால் 1 மணி நேரம் கூட இருக்காது, போக 15 நிமிஷம் வர 15 நிமிஷம் போயிட்டு அங்கே சும்மா ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நோட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன், அங்கே உட்காந்து நான் எழுதக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். இல்லை நான் இல்லாமல் நீ போகக்கூடாது, 5 ரூபா டிக்கெட் தான், இங்கேருந்து போயிட்டு வந்துடுறேன் மேம், போகக்கூடாது, போகவே கூடாது, போக கூடாது, அவன் கூடாது, நீ ஓடி போயிடுவ. அதெல்லாம் இல்ல மேடம், உன் வயசு அப்படி, ஏன் அம்மா அப்படி சொல்ற, உன் கூட இருந்து ரெண்டு பிள்ளை பெத்து இந்த ஊர்ல தனியா இருந்து என் வயசுக்கு உன்னை சமாளிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இல்ல நம்பிக்கை இல்லையா மாமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல உன் மேல. ஏமாமா நான் நல்லா தானே சமைச்சு போடுறேன், நல்லா தானே உன் கூட இருக்கேன் அப்படின்ற, உன் வயசு அப்படி, என் கூட இருக்கவங்களாம் சொல்றாங்க நீ ஓடி போயிடுவ ஓடி போயிடுவ ஓடி போயிடுவ இப்படியே சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சேகர், இன்னி வரைக்கும் உங்களுக்கு எங்கேயாவது மனசுல குத்தி இருக்கா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு? இதை நான் பேசுறது தவறுதான் மேடம், அதான் பேச மாட்டேன். இன்னைக்கு இதோட பேசியிருக்கீங்களா? சந்தேகம் பட்டிருக்கீங்களா? எப்பயுமே சந்தேகப்பட்டது இல்லை. ஏய் நீ ஒரு வார்த்தை சொல்லல, சொன்னது தவறுதான். சொல்லிட்டு என்ன தவறு தவறுங்கிற? 14 வயசு குழந்தை, 40 வயசுல இருக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு என்ன நினைப்புன்னா நல்ல வாழ்க்கை கொடுக்குற அந்த பொண்ணுக்கு நான் நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 18 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 2 குழந்தைங்க கையில இருக்கு. நம்ம மத்தியில துளசி, துளசியின் கணவர் சேகர் 2 பேர் இருக்காங்க. துளசி பாட்டு பாடுவேன் என்ன சொல்வீங்க? பாடுங்க. எது ஒண்ணு? துதுவலையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா, துண்டா மணி வளக்கா துண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறே நாள் கணக்கா, அந்த இந்திரன் சந்திரனும் மாமே வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டைகள் செஞ்சிடணும், நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும், துதுவலையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணி கணக்கா. லவ்லி, பரிசெல்லாம் கொடுப்போம் நல்லா பண்ணீங்கன்னா. துளசி, இன்னைக்கு உங்க வாழ்க்கை எந்த திசை நோக்கி போகணும் நீங்க ஆசைப்படுறீங்க?
எனக்கு அவர் கூட இனிமேலும் இருக்கிறதுக்கு பிடிக்கல. பாட்டில் வந்து பெரிய லெவல் வரணும், கூட்டு போகிறான் பெரிய லெவல் வரணும். என் குழந்தை அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்து நான் வாழ விரும்பல. நான் என் குழந்தைங்களோட ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் படிச்சு இல்லை, ஏன்னா நீங்கள் சொல்கிறது நியாயப்படுது, பட் அதே சமயத்தில் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி உங்கள் அப்பா அம்மாவும் இருந்திருக்காங்கல்ல? இருந்தாங்க. இப்போ பிரச்சனை என்ன இருக்குது? நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, அந்த இடத்துல எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 500 சம்பாதிப்பேன், 400 சம்பாதிப்பேன், 300 சம்பாதிப்பேன், 150 சம்பாதிப்பேன், சொல்ல முடியாது, 800 சம்பாதிப்பேன். சரி, ஸோ ஒரு நாளைக்கு எப்படியும் பார்த்தாலும் ஒரு 500 சம்பாதிச்சிருவீங்க. உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது, அந்த சொத்தோட மதிப்பு என்ன இருக்கும்? அதெல்லாம் தெரியாது மேடம். சரி, எவ்வளோ என்னென்ன வச்சுருக்கீங்க? தெரியாதா? உனக்கு தெரியும், சொல்லு. சொத்து மதிப்பு நமக்கு தெரியாது. தெரியாதா? சரி, நீ சொல்லு எவ்வளோ இருக்குது. எனக்கு அளவு தெரியாது, ஆனால் ஒரு வீடு இருக்குது, வீடு கட்டுற மாதிரி 2 மண் இருக்குது, அப்புறம் முந்திரி தோப்பு 5 தோப்பு இருக்குது. முந்திரி 5 தோப்பு இருக்கா? அப்புறம் நெல் நடுற இடம் இருக்குது, 3 கிணறு இருக்குது. அதெல்லாம் வச்சுருக்கீங்களா? கிணறு கிடையாது, அதெல்லாம் பங்கு தனி தனி கிணறு கிடையாது, கூட்டில் தான். தண்ணி கிடையாது, கூட்டில் தான் இருக்கு. தனியாக எனக்கு எங்களுக்குன்னு தனியாக தோட்டத்தில் போட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு, நாங்கள் போட்டிருக்கோம் மேடம். நீங்கள் என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? நான் நிலத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன், போக மாட்டேன், எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் மேடம். அதுக்கப்புறம் நான் வச்சு இயேசு மேடம் மூலிமா அவர் வக்கீல வச்சு நாங்கள் கேஸ் போட்டோம் மேடம். பிள்ளைக்கு வேணும், என் பிள்ளைங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு? பட் இப்படி அவ்வளோ இடம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் சம்பாதிச்ச சொத்து கிடையாது? இல்லை மேடம். உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தா? தாத்தா சம்பாதி. சட்ட ரீதியாக உங்கள் தாத்தா சொத்துன்னா அதில் உங்கள் தங்கச்சிக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஆமாம். அப்போ நீங்கள் ஏன் கேஸ் போட்டீங்க? அவங்க மொத்தமாக கேட்குறாங்களா? மொத்தமாக கேட்கல, கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால கொடுக்க மாட்டேன் சொன்னாங்க. ஈஸ்வர் மேடம் வந்து பாதி கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க பங்கு பிரித்து கொடுத்துருவாங்கன்னு இவங்க பொண்ணுங்களை தூண்டி விட்டு கேஸ் போட்டாங்க. அவங்க இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக பாதி பங்கு பிரித்து கொடுத்துருவாங்கன்ட்டு நோட்டீஸ் விட்டு கேஸ் போட்டாங்க வக்கீல வச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வக்கீல எதிர் வக்கீல வச்சோம், கேஸ் நடந்துக்கிட்டோம். அப்போ நீங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் தங்கச்சி? ஹலோ, கொடுக்க மாட்டோம் சொல்ல. ஆமாம், வணக்கம். நிஜங்கள் நிகழ்ச்சியிலேருந்து குஷ்பு பேசுகிறேன். என் முன்னாடி உங்கள் மருமகள் துல்சியும் உங்கள் மகன் சேகர் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. துல்சிக்கு இப்போ என்ன வயசு ஆகுதுமா? ஓ, துல்சிக்கு உங்க மருமகளுக்கு என்ன வயசு இருக்கு உங்களுக்கு தெரியலீங்களா? என்ன வயசுனே தெரியாம தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், அப்படிதானே? 21 வயசா? 28. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு இல்லம்மா, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டேன். என்ன வயசாவது அவருக்கு, என்ன வயசாவதுனா மாமியாருங்கிறது முறையில ஒரு அம்மா ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க, அதனாலதான் உங்க மருமகளுக்கு என்ன வயசாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதன்னு கேக்குறேமா. சொல்லுங்கம்மா, என்ன வயசு அவங்க சொன்னாங்க? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாரு நான் சொல்லிக்கிறேன். மருமகளுக்கு இப்போ என்ன வயசு ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல, அவளை கட்டி கொடுக்கும் போது என்ன வயசு உங்களுக்கு தெரியுமா? அவங்க தாத்தா உங்க வீட்டுல விட்டுட்டு போனாரு, அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன வயசு தெரியுமா? அதனாலதான் 8th கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தா உங்க வீட்டுக்கு வரும்போது, அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது. எங்க வயசு என்ன ஜாதகம் வச்சிருக்கோம் தெரியும்.
சரிங்கம்மா, உங்க உங்க கணவருக்கு தெரியுமா உங்க மருமகளுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு? தெரியாது மேடம். உங்க கணவர் வயசு உங்க மகன் வயசு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாதா? இல்லம்மா, உங்க மகன் எப்போ பெத்தீங்க? இப்போ அவனுக்கு என்ன வயசாவது ஒரு தாய்க்கு கண்டிப்பாக தெரியும்ல. எவ்வளவுமா எது இருக்கும்? முதல் தடவை நான் பாக்குறேம்மா, தன் பெத்த குழந்தைக்கு என்ன வயசாவது தாய்க்கு சொல்லு தெரியல. அதுவும் மூத்த பையன், அவனுக்கு என்ன வயசாவது உங்க ஒரு தாய்க்கு தெரியலன்னா இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததே இல்லம்மா. ஏமா மழுப்புறீங்க, ஏமா மறைக்கிறீங்க? வயசு என்ன ஆகுது மட்டும்தான் கேட்டேன், அதுல ஏமா இவ்வளவு பயப்படுறீங்க? சரி நான் சொல்றேம்மா, உங்க மகன் நான் சொல்றேன், உங்க மகன் ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு இப்போ 45 அவரே சொல்லிட்டாரு எனக்கு 45. ஆமாங்க, 45. உங்க மருமகளுக்கு 18 கூட இன்னும் முடியல, 18 கூட முடியல, உங்க பையன் ஒத்துக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணும் போது அவருக்கு 40, உங்க மருமகளுக்கு 14. இதுக்கு என்ன அர்த்தம்மா? 40 வயசு ஆம்பளைக்கு ஒரு 14 வயசு குழந்தை கட்டி கொடுக்குறீங்க, 40 வயசு அவர் நீங்கள் சரியான நேரத்தில் அவருக்கு கல்யாணம் பண்ணி முதல் பொண்டாட்டி மூலமாக அவருக்கு குழந்தை பெற்றிருந்தா இந்த வயசில் ஒரு மகள் இருந்திருக்கும், கொஞ்சமாக அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஒன்னும் பண்ண முடியாதுமா, இந்த துளசி இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா வைங்க, நீங்க உங்க கணவர் உங்க புள்ள மூணு பேரும் கம்பி என்ன வேண்டியதா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் இல்லீங்க, அதுக்கு இன்னும் உங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஒரு 14 வயசு குழந்தை 40 வயசு தலைக்கு மேல கட்டி வச்சிருக்கீங்க. ஐயோ, அந்த பொண்ணு அங்கதாங்க மேடம் நம்ம வீட்டுக்கு வந்தது, அதையே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்க பண்ணி இருந்தா நான் தாலி கட்டிக்குவேன், நானே வந்து ஒரு குடும்பம் பண்ணிட்டு புத்தி இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்க பாருங்க, அவதான் வந்தா, அவதான் என்ன கட்டி வைங்க சொன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெரியவங்க பேசுற பேச்சே கிடையாது. யாருக்கு உலகத்துக்கு பயப்பட வேண்டாம், நீங்க கும்பிடுற சாமிக்கு பயப்படுங்க, உங்க மனசாட்சிக்கு பயந்துட்டு கொஞ்சம் வாழுங்க, அது மட்டும்தான் சொல்றேம்மா. அப்புறம் இதே வந்து கோர்ட்ல போச்சுன்னா வைங்க, பாலியல் பலாத்காரனால உங்க மகனுக்கு தண்டனை உங்களுக்கு, அதுக்கு உடனடியாக அதுக்கு உடனடியாக நீங்களும் உங்க கணவர் இருக்கீங்க, அதுக்கு தனி தண்டனை. சரிங்களா, அதுக்கு தயாரா இருக்கீங்களா? அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? வெளிய வந்திருக்கா? எனக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்ல, அந்த அளவுக்கு என்ன வெளியவும் நீ விடல, வெளிய விட்டுருந்தேன்னு வச்சுக்கிய, நீ நேரம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன். அசிங்கமா வந்துடும், வேண்டாம், மரியாதை குறைய பேச வேண்டாம். துளசி வெளியே போதான், வெளியே போக சொன்னேன், நான் போக மாட்டேன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டேன். ஏமா சொல்லுங்க,
நீங்க சொல்றீங்க கொஞ்சம் ஒரு தடவை வீட்டில் நாலு பொண்ணுங்க பெற்று வச்சிருக்கீங்க, இந்த ஸ்தானத்துல இந்த அந்த துளசி இருக்கிற இடத்துல உங்க பொண்ணு யாராவது இருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? இப்படிதான் பேசுவீங்களா? அதுக்கு என்ன இப்போ நீங்க கேக்குறீங்களே, அந்த பொண்ணு இருக்கிற இடத்துல உங்க பொண்ணு யாராவது இருந்தாலும் இப்படிதான் பேசுவீங்களா நீங்க? கூட்டிட்டு போய் தாலி கட்டு வச்சது யாரு? அவளா கூப்பிட்டாளா? பதினாலு வயசு குழந்தை, நாற்பது வயசுல ஒரு ஆம்பளை பாத்துட்டு கட்டினா இவனை தான் கட்டிப்பேன ஆடம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா அப்படிதானே சொல்ல வரீங்க? இல்லைங்க, நான் சொல்றதுலாம் உண்மைதான் மேடம். நான் தான் மேடம், அது யாரும் இல்ல, நீ தான் எனக்கு அம்மா அப்பாவா தான் என்கிட்ட இருக்கணும். அவங்க தாத்தா தானே விட்டுட்டு போனாரு உங்க இடத்த பாட்டி? மேடம், நீங்க தாத்தா பாட்டியா தான், நீங்க தான் எனக்கு, ஸ்தானத்துல எல்லாமே செஞ்சு குடுக்கணும்னு தோணலையா உங்களுக்கு? நீங்க அங்கிருந்து போன்ல இந்த அளவுக்கு பொய் சொல்றீங்க பாருங்க, மகன் வயசு என்ன கேட்டதுக்கு தெரியாத சொல்றீங்க. நாப்பத்தஞ்சு வயசு, நான் கேக்குற கேள்வி வந்துதான்மா, பதினாலு வயசு உங்க மகள் இருந்தா நாற்பது வயசு பையன் பார்த்து கட்டி வைப்பீங்களா? உங்க மகளை கட்டி வைப்பீங்களா நான் கேக்குறேன். இதுக்கு மட்டும் பதில் வராது, மனுஷங்களா நீங்க? வைங்க போனை, உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. துளசி நீங்க சொல்லுங்க, அவர்கிட்ட ஏதாவது நீங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட? பொண்டாட்டு பிள்ளையோட வாழணும் தான் ஆசைப்பட்டேன். பொண்டாட்டு பிள்ளையோட வாழணும்னா உன் வயசுக்கு ஒரு ரெண்டு வயசு கம்மியாக இருக்கிறவளை பாரு, நாலு வயசு கம்மியாக இருக்கிறவளை பாரு. ஆ, பதினஞ்சு வயசு இருபது வயசு கம்மியாக இருக்கிற பொண்ணை பார்த்து எதுக்குடா கட்டினா? நீ விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ விருப்பப்பட்ட, நான் விருப்பப்பட்ட. யார் நான் விருப்பப்படனா? ஏஞ்சி வந்தேன்னு வச்சுக்கேன், யோர்றோ யாரா பண்ணுது? யோர்றா பண்ணுது யாரா? நான் அவர் சொல்றது உண்மையா பொய்யானா ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த தைரியத்துல தான் அவர் போய் பேசுறாரு. போய் நான் என்னைக்குமே பேச மாட்டேன். போய் நீ என்னைக்குமே பேச மாட்டே ஹரிச்சந்திரன் புள்ள. துளசி, இவ்வளவு கோவத்தை உள்ள வச்சிருக்க, எப்படி ரெண்டு குழந்தை பெத்துக்கிட்ட நீ? ஒரு நாள் கூட என்ன விடவே மாட்டான், ஒரு நாள் கூட என்ன தூங்க விட மாட்டான். ஏதோ இன்னொரு பிளாக்மெயில் வேற பண்ணுவான். பாட்டு கச்சேரிக்கு நீ போகணும்னா அன்னைக்கு ஃபுல்லா என் கூட இருக்கணும், இருந்தா மட்டுமே நான் அனுப்புவேன், இல்லை அனுப்ப மாட்டேன். இப்படி ஒரு பிளாக்மெயில் பண்ணுறது, இப்போ நான் மட்டுமே நான் அனுப்புவேன், எல்லாம் அனுப்ப மாட்டேன்றது. நான் கூட என்னை விட மாட்டான், நான் கூட என்னை விட மாட்டான் பண்ணுவான். இந்த பதினாலு வயசு குழந்தை நாற்பது வயசு ஆணுக்கு கட்டி வைக்கிறாங்க, துளசிக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்கணும்?
அதை டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம மத்தியில மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து வழக்கறிஞர் அருள் முருகானந்தம் நீங்க வந்திருக்கீங்க. அருள், ரொம்ப நன்றி. வணக்கம். இன்னைக்கு இந்த பொண்ணு பாவம் 18 வயசு கூட ஆகல, ஆனா ரெண்டு குழந்தைங்க, 10 மாதம் ஒரு பையன், 2.5 வயசுல ஒரு பையன், இன்னொன்னு 10 மாசத்துல ஒரு பையன். முன்ன பின்ன யாருமே இல்லை, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எந்த கொடுமைப்படுத்தாலும் எங்கே போவா அந்த ஒரு தைரியம், உண்மைதான். அதனால தான் இந்த கொடுமைகள். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர்த்தம் கழுவினு சொல்ல முடியும், ஆனால் இவங்களுக்கு நடைபெற்ற கல்யாணமே செல்லாத கல்யாணம். இந்த கல்யாணம் எந்த வகையிலையுமே செல்லாதுங்க. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கல்யாணம் எந்த வகையில், என் மனைவி சொல்கிறீங்க, அவள் உங்கள் மனைவி சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்கள் மனைவி உங்கள்கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்க வேண்டிய தேவையே இல்லைங்கிறது இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் டைவர்ஸ் எதுவும் கேட்க வேண்டியது இல்லாமல் இந்த மாதிரி எங்கள் கல்யாணம் செல்லாதுன்னு ஒரு ஓஎஸ் போட்டிங்கனாவே போதுமானது. நீங்கள் இந்து தான் இல்லைங்களா? இந்து திருமண சட்டப்படி 18 வயசு ஆயிருந்தால் மட்டும்தான் கல்யாணமே பண்ண முடியும். முதல் வகையிலே அது உங்களுக்கு இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது, இவர் மேலே குற்ற வழக்கு தொடர்ந்தே ஆகணும். இவர் செஞ்சிருக்கிறது மேலே நிச்சயமா, ஏன்னா அவங்க கூட இருந்திருக்காங்க. கோயிலுக்கு தாலி கட்டும் போது அவங்க தான் சாட்சியா இருந்திருக்காங்க. அது சாட்சிக்கு யார் கேட்டாக்கா, அக்கா பொண்ணு. என்ன வயசு தான், 3 வயசு. நான் கேட்டேன், ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டார். அதெல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குதுங்க, சைல்ட் அபியூஸ். சைல்ட் அபியூஸ் கூட இல்லைங்க மேடம், முக்கியமான விஷயம். ரேப் 376, இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனை தான் உங்களுக்கு கொடுக்கணுங்க. சட்டப்படி உங்களுக்குரிய தண்டனை ஆயுள் தண்டனை தான். உங்க மேல வந்து ஒரு மன்னிக்கணுமா? மன்னிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நீங்க செஞ்சது தெரியாது, நீங்க சொல்றீங்க, அதுல ஏற்பட்ட விளைவுகள் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா இல்லையா? ஒரு பெண்ணை நம்பி கூட்டிட்டு போய் இம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் லைஃப், ஆயுள் தண்டனை தான் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க விவாகரத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, என்ன விருப்பப்படுறீங்களோ, அதேத்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க வாழலாம். நீங்க அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா, இல்லை வேண்டாம் நான் அப்படி அவர் எக்கேற்கனும் போட்டு எனக்கு கவலை இல்லை, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன், ஆனால் எந்த வகையிலும் அவர் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் கேஸ் கொடுக்காம இருந்தேன்னா இவங்க வந்து இப்போவே எழுதி இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என் குழந்தைங்கள இனிமேல் நான் பார்க்க வரமாட்டேன், என் குழந்தைங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒய்ஃபே இல்லை, இந்த 3 நபரை நான் டிஸ்டர்ப் தொந்தரவு பண்ண மாட்டேன், நாளைக்கு இவர் போய் கேஸ் போடுவாரு. செல்லாதுமா, கேஸ் போடுவாரு, என் குழந்தைங்க, என் ரத்தம் இல்ல. நீங்க கவலைப்பட வேண்டாங்கம்மா, கேஸ்னு போட்டா நீங்க என்ன தேடி வரலாம். நாங்க பல பேர்த்துக்கு வந்து இலவசமா கூட வழக்கு நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். 4 வருஷம் போச்சுனா கூட ஒரு கேஸ் போட்டு குழந்தைகளை வாங்கிட்டாங்க. பாருங்க, இவர் எழுதி கொடுக்கறதால இங்க எழுதி கொடுக்கறது எந்த வகையான சட்ட வகையான இதுவும் இல்லம்மா. பாண்டிங் இல்ல, இவர் இஷ்டத்துக்கு பண்ணலாம். இங்க எழுதி கொடுக்கறது அவரை கட்டுப்படுத்தாதுங்கிறதா உண்மை. ரெண்டாவது, இவருக்கு அதுக்கான உரிமை இல்ல. நிச்சயமா கேஸ் போடலாம். அப்படி போட்டாங்கன்னா இவர் போய் அங்க கேஸ் போட்டாருன்னா நான் என்ன பண்றது? எத்தனையோ இப்ப நீங்க ஒரு என்ஜிஓல தான் இருக்க போறீங்க, நாங்களா இருக்கிறோம் ஆச்சுங்களாமா? தேவைப்பட்டா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு அந்த வழக்கெல்லாம் நடத்தி தர்றோம் ஆச்சுங்களாமா? ரெண்டாவதுங்க, உங்க நீங்க டைவர்ஸ் போட வேண்டியது இல்லையோ இல்லையே, என்னுடைய கல்யாணம் செல்லாது, விவாகரத்து நீங்க கேட்க வேண்டியது இல்லை. ஆனா என்னுடைய கல்யாணம் செல்லாதுன்னு ஒரு ஓஎஸ் போட்டாகணும். கல்யாணம் எங்க நினைச்சுக்கோங்க உங்களுக்கு? கல்யாணம் ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணம் அங்கே இருக்கிற முன்சிப் கோர்ட்டில் நம்ம ஒரு பெடிஷன் போடணுங்கம்மா. அங்கே யாருமே இல்லை சார். கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் போட்டு தரோம். நாங்கள் உங்களுக்கு கோயில் பூட்டி இருக்கு, அப்படி தாலி கட்டுறாங்க. அப்படி கட்டினாலும் அது செல்லும்மா. அதாவது செல்லும்னு இல்லை, செல்லாத கல்யாணம், அதை வந்து கோர்ட் அறிவிக்கணும். அதனால இந்த கல்யாணம் செல்லாதுன்னு அறிவிப்பு கேட்டு நம்ம ஒரு ஓஎஸ் போடணுங்கம்மா, நாங்கள் பண்ணி தரோம் உங்களுக்கு, சரிங்களா? அது எங்களுடைய வகையில், நான் என்னுடைய வகையில் நாங்கள் ஒரு வகையில் வச்சுங்க, நான் உங்களுக்கு நான் பண்ணி நான் வாங்கித்தரேன். அது உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வராது, சரிங்களாம்மா? தைரியமாக இருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது துளசி. இதுக்கப்புறம் எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க? அதே ஊர்ல இருக்க நான் விரும்பல. சரி, என்ன எங்கயாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விடுங்க, ஹாஸ்டல்ல எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, பாட்டுல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவனை ஸ்கூல் சேர்க்கறதுக்கு, அப்படியே கொஞ்ச நாள் ஹோம்ல இருந்துட்டு வீடு எங்கேயாவது தனியா வாடகைக்கு பார்த்து என் குழந்தை நான் அப்படின்னு அந்த ஊரில் இருந்துட்டு என் லைஃப் அப்படி பார்த்துக்கலான்னு. சரி, உங்களுக்கு ஒரு ஹோம் பார்த்துட்டு பாதுகாப்பான இடத்துல நீங்களும் உங்கள் பசங்க இருக்கிற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு, சரியா? நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியும் அதை எல்லாமே செஞ்சு கொடுப்போம், சரிங்களா சேகர்? இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து
யாராவது அவ பக்கத்துல குழந்தைங்க பக்கத்துல பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, எங்க இருக்கோன்னு தேடி வருவாங்க இவங்க. அதுதான் அதுதான் இதோட ஃபுல் ஸ்டாப். எந்த காரணத்துக்கும் அவளும் பசங்களும் நீங்க தேடி போக கூடாது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு நாலாவது பொண்டாட்டி பார்த்துட்டு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துட்டு கட்டி கொடுக்கணும்னா ஆசைப்படுவாங்க, கண்டிப்பா அது பண்ணுவாங்க. நிச்சயமா சுத்த இருக்கு இல்லைங்களா, அப்படிதானே? சுத்த இருக்கு பண்ண மாட்டேன், கண்டிப்பா நீ பண்ணுவ, விடு, பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு தீர்வுக்கு வந்திருக்கோம். துளசியோட கல்யாணம் செல்லாது, அது சட்ட ரீதியாக இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்கோம். துளசி, நான் இந்த சின்ன வயசு இருந்தாலும் நான் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு என் பசங்களை வளர்த்துட்டு நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆசிரமத்தில் இல்லை ஒரு ஹாஸ்டலில் ஹோமில் சேர்த்து விடுங்க மட்டும் சொல்கிறாங்க. உலகம் பூரா இந்த கோடிக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த குழந்தைக்கு நடந்த குற்றம் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. துளசிக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சார்பாக எல்லாமே துளசிக்கு போகும், துளசியோட பசங்க வளர்ச்சிக்காக போகும். மீண்டும் இன்னொரு நிஜத்தோடு உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை பை. நிஜங்கள் இது தீர்வுகள் கணக்கலம். சன் டிவி நிஜங்கள் குழு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோமில் என்னை சேர்த்து விட்டாங்க. அந்த ஹோமில் இப்போது இருக்கிறேன், நானும் என் குழந்தை எல்லாம் இருக்கிறோம். எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம்தான் நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நல்ல லைஃப் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.